காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் தடுப்பணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் இன்று பேரணி மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் தடுப்பு அணை கட்ட வலியுறுத்தி கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சி பாத யாத்திரை ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர். இதனை கண்டித்து திருவாரூரில் இருந்து தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் மேகதாது அணை பகுதிக்கு சென்று நீதி கேட்டு பேரணி மற்றும் முற்றுகை போராட்டம் நடத்தவுள்ளனர். இதனையொட்டி நாமக்கல்லில் உள்ள முக்கிய சாலைகள் வழியாக தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் பேரணியாக சென்றனர். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பி ஆர் பாண்டியன், மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் காங்கிரசும் பாஜகவும் கூட்டு சதியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சியை விலக்கி தனிமைப்படுத்த வேண்டும் எனவும் கூறினார். கர்நாடக அணை கட்டுவதற்கு அழகிரி என்ற பேச்சு துணைபோவதாக இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியும் தமிழர்களுக்கு விரோதமான கட்சி என்பதை அடையாளப்படுத்துவதும், பாஜகவும் காங்கிரசும் கூட்டு சதி சேர்ந்து தமிழகத்தை அழிக்க துடிக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துகிற போராட்டம். இனி இந்தியாவில் ஒரு கட்சி ஆட்சி முறை இருக்காது, கூட்டணி கட்சி ஆட்சி முறைதான். மாநிலங்களை பிரித்தாளுகிற சூழ்ச்சியை அம்பலப்படுத்துகிற போராட்டம் இந்த போராட்டம். எனவே மாநில கட்சிகள் தான் இந்தியாவை ஆளப்போகிறது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.